பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை பதிவுமூப்பு பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்கள் டிபி வளாகத்தில் வந்து முற்றுகை போராட்டத்தில் குறிப்பிட்ட இருந்த கருணாநிதி வந்து அவர்களுக்கு வந்து சான்றிதழ் பரிவாப்பு நிறைந்த வகையில் ஆட்சி மாற்ற ஏற்பட்ட நிலையில் அதிமுக ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. எனவே அவர்கள் வந்து தற்போது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் போட்ட கையெழுத்தின் அடிப்படையில் வந்து திமுக தற்போது தேர்தல் அடி கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில் வந்து தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தியுள்ளனர். பல்வேறு முறையாக வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்ததனால் தற்போது அந்த கோரிக்கை எதுவும் செய்தி சாய்க்க நிலையில் வந்து தற்போது வந்து நுங்கம்பாக்கத்தில் வந்து அவர்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கை வலியுறுத்தீர்கள் வந்து தற்போது போராட்டம் நடத்தினார் என்பதை குறித்து இந்த கூட்டமைப்பு தலைவர்களை கேட்கலாம். சார் வணக்கம், என்ன கோரிக்கை வலியுறுத்தீங்க வந்து போராட்டத்தில் போட்டோம்? 2010 சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு பணி நியமனம் பெற்றவர்கள் போக மீதம் இருக்கின்ற சுமார் 2000 பிஎட் பட்டதாரிகள் இருக்கிறோம், 1500 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இருக்கிறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் தகுதி தேர்வு வந்து விளக்கடிக்கணும். என்ன காரணம்னா என்சிடி நாம்ஸ் கிளாஸ் 5 படி எங்களை அந்த நாம்ஸ் படியே எங்களுக்கு தகுதி தேர்ந்து விளக்களிச்சிட்டாங்க. எப்போவே அதை பின்பற்றி நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டோம். அதை பின்பற்றி டாக்டர் கலைஞர் அவர்களும் 2013 இவங்களுக்கெல்லாம் தகுதி தேர்வு வந்து விளக்களித்து பணி நியமனத்தை தரலாம் அப்படின்னு சொல்லி அறிக்கையை விட்டுருக்கிறாரு. இவ்வளோ இருந்தும் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் பழிவாங்கப்பட்டோம். இப்போ திமுக ஆட்சி வந்திருக்குது. இங்கே வந்தோம் 1.5 வருஷம் நாங்கள் கடுமையாக அமைச்சரையும் அதிகாரிகளையும் பார்த்துருக்குறோம். ஆனால் இதுவரையில் எங்கள் சாதகமான பதில் வரலை. கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி உண்ணாவிரத போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் அமைதியான முறையில் வேண்டுகோள் உண்ணாவிரத்தை நடத்துகிறோம். அதுக்கும் எங்களுக்கு பதில் வரலை. அதனால தான் இன்றைக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடித்த பட்டதாரி மற்றும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை வயது வரமின்றி காலம் முறை ஊதியத்தில் இப்போ 10,000 போஸ்டுக்கு மேலே வேக்கன்ட் இருக்குது. அந்த வேக்கெட்டில் உடனடியாக நாங்கள் பணி நியமனம் செய்யணும். அதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. இப்போ வந்து உங்களுக்கு அந்த 10 ஆண்டுகள் முன்பு இந்த வயது இப்போ தற்போது வந்து தடையாக இருக்குது. ஆமாம், நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எங்களுக்கு வயது சரியாக இருந்தது இல்லையா, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ எங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது, அதனால தான் நாங்கள் அதையே கேட்குறோம். பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர் பள்ளிக்கூட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுடைய கோரிக்கைக்கு? இப்போ இவங்க என்ன நான் முடிவெடுக்க எடுக்கலாம் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நல்லவர் தான். அவர் பல முறையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஆவணம் செய்கிறேன்னு 1.5 வருஷம் ஓட்டினார். அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்கும்போது சரி நீங்கள் மேலே பார்த்துங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டார். ஓப்பன் வினேஸ்கல் சினிமா சார்புக்கு அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்க. 2010 வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்கள்லாம் அவங்களுடைய கூட்டமைப்பில் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து அந்த இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு வந்து தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்க தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பணி நியமனம், அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் வந்து கொஞ்ச நாளாகவே இல்லாமலே இருக்குது இல்லையா. ஸோ பிஜிடிஆர்பி டிஆர்பி பாலிடெக்னிக்லாம் வந்து பணி நியமனம்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் வந்து பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து நியமனம் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களும் ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெட்டு தேர்ச்சி நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கோம், எங்களுக்கு வந்து சீனியர் டிமில் வந்து பணி நியமனம் கொடுக்கணும்னு சொல்லி 2013 வந்து டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களும் வந்து ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2010 நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து டெட்டு தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் எங்களுக்கு வந்து அதில் விளக்கு இருக்குது, நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்லாம் தீர்ப்புலாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லி 2010 சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுங்க. ஒரு கொஞ்சம் பேர் வந்து பணி நியமனம் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து பணி நியமனம் கொடுக்கல, அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததுனால. ஸோ எங்களுக்கு பழையபடி நாங்கள் 2010 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தவர்களுக்கு எங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கிடையில் பேப்பர் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பீங்க. பேப்பர் 2 வந்து விரைவில் வந்து நமக்கு எக்ஸாம் வரும் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். நிறைய ஆசிரியர் கமெண்ட்ஸ் வந்து சார் நியமன தேர்வு எப்போ சார் நடக்கும், 2022 டெட்டுக்கே முடிஞ்சு போச்சு, 2023 வந்து நியமன தேர்வு நடக்குமா போட்டித் தேர்வு நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. சிலபஸ்லாம் என்ன சார்லாம் கேட்டுட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா 2023 இந்த நியமன தேர்வு நடக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒரு முக்கோண பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எப்படி பணி நியமனம் கொடுக்க போகிறாங்க, ஸோ அவர்களுக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இதுவும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியிலே வந்து நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம், எங்களுக்கும் பணி நியமனம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட் இப்போ ரீசெண்டாக படித்து முடிச்சிருக்கோம், டெட்டு பாஸ் பண்ணிட்டு அடுத்து போட்டித் தேர்வுக்காக நீங்கள் வந்து தயாராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு போட்டித் தேர்வு நடக்குமா இல்லை இந்த எப்படி பண்ண போகிறாங்க, அரசு என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியர்களாக இருக்கீங்க, இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் டெட்டு ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் போராட்டம்
போராட்டம். ஒரு பக்கம் 2010 சீனியாரிட்டி முறையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க ஒரு போராட்டம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ ப்ரெஸ் கேண்டிடேட் வந்து டெட்டு தேர்ச்சி பெற்று நியமனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னதான் எப்படி வந்து பணி நியமனம் செய்யலாம், ஆசிரியர் பணி நியமனம் எப்படி கொடுக்கலாம், இதுக்கு என்னதான் தீர்வு, என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ அரசு என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.